யாரு வட்டி வாங்கி தின்கிறார்களோ அவர்கள் மறுமையில் சைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போல் அல்லாமல் வேறு விதமாய் எழமாட்டார்கள். இதற்கு காரணம் அப்படின்னு ஒரு வசனம் வருகிறது. இந்த வசனம் வந்து இதுக்கு விளக்கம் என்ன கேட்கிறார். அந்த வசனத்தை சொல்லி என்ன கேட்கிறாரு, யார் வட்டி வாங்கி சாப்பிடுகிறார்களோ அவங்க வந்து. இந்த வசனத்துடைய விளக்கத்தை வந்து திருக்குறானுடைய தமிழாக்கத்துல நாமளே நினைஞ்சிருக்கிறோம். அந்த வசனத்திற்கான விளக்கத்தை, பைத்தியத்துக்கு சைத்தான் தான் காரணமா, பைத்தியத்துக்கு சைத்தான் காரணமா என்கிற தலைப்புல இந்த வசனத்துக்கே ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம் திருக்குறான் தமிழாக்கத்துல. அந்த விளக்கத்தை உங்களுக்கு என்ன செய்வோம், போடுவோம், பார்த்துக்கிருக்கேன். சுருக்கமா சொல்வதாக இருந்தால், சைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளை பைத்தியத்தான் அல்ல சொல்றான், யார் வட்டி வாங்குறானோ பைத்தியக்கார மாதிரி எழுவான் அப்படின்னு அல்லா சொல்வதற்கு பதிலாக சைத்தானால் பிடிக்கப்பட்டவனை போல எழுவான் வருது. பைத்தியமா தான் எழுப்புறான், வட்டி வாங்குறவன் வந்து கிறுக்கு பைய மாதிரி எழுவான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன செய்யறான் கேட்டா, சைத்தானால் பிடிக்கப்பட்டவனை போல எழுவான் வருது. அப்ப இதுல என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அவ பைத்தியம் உண்டாக்குற சைத்தானுடைய வேலையா? ஒருத்த பைத்தியம் ஆயிட்டான்னு சொன்னா அது யார் தான் உண்டாக்குறா, சைத்தான் தான் உண்டாக்குறான் அப்படின்னு அந்த நேரடி அர்த்தம் தெரிகிறது. நேரடி அர்த்தத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருவன் கிறுக்கனா போயிட்டான்னு சொன்னா அந்த கிறுக்கனாக்குற வேலை யாரை சேர்ந்தது, சைத்தானை சேர்ந்தது அப்படின்னு வருது. அந்த ஒரு வசனத்தை அப்படி வழங்க கூடாது என்பதற்கு வேற வேற சான்றுகளை நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னு கேட்டா, சைத்தானை அல்லாஹ் வந்து எதுக்கு படைச்சான், சைத்தானை வந்து சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றும் போது என்ன அவன் என்ன சொன்னான், அல்லாஹ் அவனுக்கு என்ன சொன்னான் என்று பாத்தீங்கன்னா, சைத்தானுடைய வேலையை வந்து நான் வழி கெடுப்பேன், நரகவாசிகள் அதிகமாக்குவேன், ஆசை வார்த்தை காட்டுவேன், இதெல்லாம் செஞ்சவுடனே என கட்டுப்பட்டு போவாங்க அப்படிங்கிறது தான் சைத்தான் படைப்புடைய நோக்கம். திருக்குறானில் 4, 120, 118, 119, 120 அந்த வசனங்களை படிச்சீங்க என்ன சொன்னா, உளவு உதில் அன்னகும், நான் மனிதர்களை வழிகெடுப்பேன், உளவு மண்ணி என்னகும், நான் ஆசை வார்த்தை கூறுவேன், உள ஆமுரணகும், அவர்களுக்கு கட்டளையிடுவேன், கெட்ட விஷயங்களை செய்யுமாறு நான் கட்டளையிடுவேன் நடப்பாங்க, இதுதான் நம்முடைய வேலைன்னு சொல்லிட்டு அல்லாட்ட என்ன செய்யறான் கேட்கிறான், போய்கிடான்னு எல்லாம் செஞ்சுக்கன்னு அனுப்பிட்டான். அப்ப சைத்தானுடைய வேலை என்னன்னு கேட்டா, நரகவாசி ஆக்குறது. சைத்தானுடைய வேலை என்ன, நம்மளை வழிகெடுத்தால் நரகவாசியா தான் நம்ம ஆகும், நரகவாசி ஆக்குறது. அதே மாதிரி 7, 14, 15, 16, 17 ஏழாவது அத்தியாயத்துல 14, 15, 16, 17 வரிசையை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அல்லாட்ட கேட்பான், ரப்பி அங்கிருந்த இலாயும் இப்போதும், திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் என்னோட டைம் கொடுப்பு, அழிச்சுப்படாத என்னைய, ஒருத்தர் மூத்தல்ல வச்சுக்க மனுஷனுக்கு அப்படி ஆக்கிப்படாத எனக்கு, எனக்கு மட்டும் உலகத்தை அழிச்சிட்டு எழுப்புவோம்ல, நீ எழுப்புவீல, அது வரைக்கும் எனக்கு டைம் கொடு. எதுக்கு எதுக்கு டைம் கேட்கறான், இன்னக்க மினல் மூதறி, உனக்கு டைம் இருக்கு போ, உனக்கு அப்ப மூத்து இல்லை என்று எல்லாம் சொல்லிடுவான் அது வரைக்கும். அப்ப அவன் சொல்லுவான், கொபிமா அகுவைத்தனி, நீ என்னை வழிகெடுத்து விட்ட காரணத்தினால், இல்ல அப்பூதன்னலகும் சிராத்தக்கள் முஸ்தகையும், நான் நேரான பாதையில உட்கார்ந்துக்கிடுவேன், உட்கார்ந்துக்கிட்டு அவர்களுக்கு முன்னால் வருவேன், பின்னால் வருவேன், வலப்புறம் வருவேன், நாலாபுரம் வருவேங்களான், நாலாபுரமும் வருவேன், அக்தரகம் சாக்கிறேன், அவங்களை அதிகமான பேரை நன்றி செலுத்துவர்களா நீ பார்க்க மாட்டாய், நான் செஞ்சு முடிக்கிறேன் அல்லாட்ட கேட்கறான், போய்க்கிறார் நல்லா சொல்லிட்டான். அப்ப அல்லாவே என்ன செய்யறான்னு கேட்டா, இப்படிலாம் செய்வான் என்பதற்கு தான் அவன் அனுப்பி வச்சிருக்கிறான். நம்மள்கிட்ட வருவான், முன்னாடி வந்து ஆசை வார்த்தைடுவான், பின்னாடியும் காட்டுவான், வலதுபக்கம் காட்டுவான், இடதுபக்கம் காட்டுவான், நாலாபுறமும் நம்மளை வழிகெடுப்பதற்குரிய எல்லா வேலையும் செய்வது சைத்தானுடைய வேலைன்னு சொல்லி இந்த வசனத்துல இருக்கிறது. 4:60 வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சைத்தான் நாடுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், அயுவில்லவும் வராலம் பகைதா, அவங்களை வந்து தூரமான வழிகேட்டுக்கு ஆக்குறத, மனிதர்களை வழிகேட்டர்கள் ஆக்கிடணும், நரகத்து கொண்டு போகணும், இது அவனுடைய வேலை. அப்ப சைத்தானுடைய வேலை இதுதான் என்பதை வந்து 5:91 14:22 அது மாதிரி வந்து 17:65 24:21 இப்படி பல வசனங்கள்ல என்ன இருக்கிறது, சைத்தான் வந்து நம்மளை வழிகெடுப்பான், கெட்டதை ஏவுவான், நம்ம நரவாசி ஆக்குவான் இருக்கிறது. இந்த வசனத்தை மனசுல வைத்துக்கொண்டு இப்ப ஒரு ரூலுக்கு வாங்க, ஒருவனை கிறுக்கனாக்கினால் அவன் வந்து நரகவாசி ஆவானா, கிறுக்கனா இல்லாம ஒருத்தன் இருந்தா தான் அவன் செய்யற தீமைக்கு தண்டனை இருக்குது. கிறுக்கனா போயிட்டு கொலை செஞ்சா கூட தண்டனை கிடையாது, துன்யாவில இல்ல ஆகலத்துல இல்ல. ஒருத்தர் கிறுக்கு பிடிச்சு போச்சு, ஒரு ஆள் குத்தி கொண்டு விட்டான்,
அல்லாவும் கேட்க மாட்டான். மறுமையில துன்யாவுலயே அவன் கிறுக்க நிரூபிச்சிட்டீங்கன்னா உலகத்துல அவனை தண்டிக்க மாட்டாங்க. அவ லூசா ஆயிட்டான்னு சொன்னா அவனை வந்து செய்தான் வழி கெடுக்கலன்னு அவுட். அவன் வேலை என்னன்னு கேட்டா வழி கெடுக்கிறது. வழி கெடுக்கிறதுன்னா சுயநினைவோட நம்மளை வைத்து நம்மளை பாவம் செய்ய வைக்கணும். நம்ம நல்ல கவனமா இருந்து மனிதனாக ஒரு பகுத்தறி உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பாவத்தின் மீது ஆசையை காட்டி நம்மளை கெடுத்தா தான் நம்ம நரகத்துக்கு போவோம். செய்தான் எங்கிட்ட வந்து எனக்கு இருக்க நான் என்னன்னு அதுக்கு பிறகு சரி எதுக்குமே நான் வந்து ஒண்ணுமே இல்லை எனக்கு கிரு ஒரு 15 வயசுல கிருக்கனாய் விட்டான்னு வைங்களேன் அவனுக்கு நரகமே வராது. பருவம் அடைகிறதுக்கு முன்னாடியே 10 வயசுல ஒரு கிருக்கனாய்ட்டான்னு வைங்களேன் அப்ப கிருக்கனாய்ட்டான்னு சொன்னா அவன் 60 வருஷம் வாழ்ந்தாலும் சரி அவனுக்கெல்லாம் நரகத்தை கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்க. அவன் ஒண்ணும் இல்ல பகுத்தறிவு இல்ல அவனை தண்டிக்க இயலாது. இப்படி பகுத்தறிவு இல்லாம நாக்கனுக்கு நல்ல ஒரு கிஃப்ட் அவன் அவனுக்கு நல்ல சொர்க்கத்தை கொடுப்பானே தவிர நரகத்துல போடுவதற்கு ரீசனே கிடையாது. இப்ப நம்ம என்ன பாக்கிறோம்னு கேட்டா சைத்தானால் பிடிக்கப்பட்டவருங்கிற அந்த வாசகத்தை பேய் ஏதாவது பைத்தியம் பிடிக்கிறதுக்கு தான் சொல்லப்படுது. அது சைத்தான பைத்தியத்தை ஏற்படுத்துறான் என்று நம்ம அர்த்தம் செஞ்சால் சைத்தான் அவனுடைய நோக்கத்துக்கே மாற்றமா போறான். அல்லாஹ் எதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தான் அந்த வாய்ப்புக்கு என்ன செய்து மாற்றமா போதான் அவனுடைய வேலை இல்லை அதனால அவன் பைத்தியமாக மாட்டான் என்பது இதுல இருந்து பைத்தியமாகனா நரகத்துக்கு போற வாசல் அடைக்கப்படுது அவனுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. அப்ப என்னன்னு கேட்டா நம்ம குர்ஆனில் தேடி பார்க்கும் பொழுது சைத்தான் வழிகெடுக்கிறது தான் அவனுடைய நோக்கம். வழிகெடுத்தல் இல்லாம நம்ம சில கெட்ட காரியங்கள் நினைக்கிறோம்ல அதையெல்லாம் சைத்தானோட சேர்த்து சொல்வதை மார்க் அனுமதிக்குது. இப்ப நமக்கு வறுமை வருது நோய் வருது நோய் வந்துச்சுன்னு சொன்னா அது வந்து அல்லாத நோய் தர்றான் சரியா நோய் தர்றான். இந்த நோயை சைத்தான் தான் சொல்லணும் ஆனா சைத்தான் தர்றது கிடையாது. நமக்கு ஒரு நோய் வருது என்று சொன்னால் அந்த நோயை வந்து நோய் வேதனை தண்டனை காயம் புண்ணு ஆக்சிஜன்ல கீழே வந்து நொறுங்கி எல்லாம் நொறுங்கி போச்சு இந்த சைத்தான் எல்லாம் உடைச்சு விட்டானே அப்படின்னு நம்ம சொல்லலாமாண்டா சொல்லலாம். ஆனால் அவன் அதை செய்யறானா செய்யல அவனுக்கு திருட்டி கிடையாது. நம்மளை வந்து வறுமையில ஆக்குறது நம்மளை வந்து நோயாளி ஆக்குறது இதுகளெல்லாம் யாருக்கு கொடுக்கல சைத்தானு கொடுக்கல. உள்ளத்தில் நுழைந்து கெட்ட செயலை செய்யறதுக்கு தான் கொடுத்துருக்கான். ஆனா இப்ப அய்யூப் நபி அவர்கள் ரொம்ப கடுமையான துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டாங்க கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய அருளால் அவங்களுக்கு பிறகு குணமாக்கிட்டான். அதை பத்தி இப்ப அய்யூப் நபி சொல்லும் போது அல்லாஹ்ட சொல்றாங்க ஒதுக்கூர் அப்பதானா அய்யூப நமது அடியார் அய்யூப நினைவு கூறுங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லி அய்யூபை பத்தி மக்களுக்கு நினைவு ஊட்டுங்கள் அல்லாஹ் சொல்றான். என்ன நினைவு ஊட்டுறதுன்னு கேட்டா இது நாதா ரப்பஹு அவர் இறைவனிடத்துல பிரார்த்தித்தார் அழைத்தார். என்ன அழைத்தார்னு கேட்டா அன்னி மசனிய சைத்தானும் வினுசுபின் வாதா சைத்தான் வந்து எனக்கு துன்பத்தையும் வேதனையும் தந்து விட்டானே அப்படின்னு அல்லாட்ட முறையிடுறார். ஆனா துன்பத்தை நோயை தந்த சைத்தானா அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு அல்லாவை நோக்கி கேட்கும் போது அல்லாஹ் என்ன இந்த மாதிரி ஆக்கிவிட்டேன்னு கேட்காம சீத்தா அந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்வது மார்க் அனுமதிக்குது. அல்லாவின் பக்கம் இந்த மாதிரியான காரியத்தை சேர்க்க வேண்டாம் என்பதற்காக வேண்டி சைத்தான் செய்யாட்டா கூட சைத்தானுடைய ரோல் இல்லாட்டா கூட அதை சைத்தானோட அய்யூப் நபி சேர்த்திருக்கிறாங்க. அப்ப ஒருத்தருக்கு வறுமை வந்தால் சைத்தானோட ரிஸ்க்கு அல்லாவுடைய வேலை ரிஸ்க்கு அளிக்கிறது அல்லாவுடைய வேலை நோய் வந்து அல்லாவுடைய வேலை உள்ளத்தில் நுழைஞ்சி நல்லவனை கெட்டவன் ஆக்குறது கெட்டவன் நல்லவன் ஆக்குறது சைத்தானுடைய வேலை. ஆனால் ஒரு நபி என்ன செஞ்சிருக்கிறாங்க அவனுக்கு ரோலே இருக்காது. அப்படியான ஒரு காரியத்தை சைத்தானோட அவங்க சேர்த்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில சைத்தானால் பிடிக்கப்பட்டதுங்கிற அந்த வார்த்தை மக்கள் மத்தியில கிர்கனுக்கு சொல்ற ஒரு வார்த்தையா இருந்தது. மக்கள் மத்தியில சைத்தாமுடி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சீத்தாமலர் இப்ப கூட அது இருக்குதான் செய்து பைத்தியத்தை செய்வாங்க சீத்தாமலர் மகன்ல அவனுக்கு புரியுற பாசையில சொல்வதற்காக வேண்டி சைத்தா முடிச்ச மாதிரி தான் வருவான்னு நல்லா சொல்றான். ஆனா சைத்தானுடைய ரோல் என்னங்கிறத வேற வசனத்தை விளக்கிட்டான். சைத்தான் இந்த வேலையை செய்யல சைத்தான் பிடிக்கிறதுக்கு மக்கள் வழங்கி வச்சுக்கிற அர்த்தம் என்ன லூசு சைத்தான் பிடித்தல்ங்கிற வார்த்தைக்கு மக்கள் வழங்கி வச்சுக்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டா பைத்தியம் பைத்தியம்ங்கிற அர்த்தம் தான் அது கொடுக்கணுமே தவிர பைத்தியத்தை சைத்தான் தான் ஏற்படுத்தினான் என்ற நேரடி எடுத்து கொடுக்கலாம் இலக்கியமா சொல்ற ஒரு அர்த்தத்தோடு நிறுத்திக்கிறேன்னு. இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கிறோம் பைத்தியத்துக்கு சைத்தான் காரணமாண்டு அந்த ஆர்டிகளையும் படிச்சுக்கலாம் உங்களுக்கு கூடுதலான தெளிவு கிடைக்கும்.